இந்த எபிசோட்ல சுஜித் சர்க்காருடைய இயக்கத்தில் அமிதாப் பச்சன் ஆயுஷ்மான் குரானா ரெண்டு பேருடைய நடிப்பில் இன்னைக்கு அமேசான் பிரைமில் உலகம் முழுக்க வெளியாகிருக்கிற குலாபோ சித்தாபோ படம் எப்படி இருக்குன்னா பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். 100 வருஷத்துக்கு மேலே பழமையான ஃபாத்திமா மகள் அப்படின்னு சொல்லி ஒரு மேன்ஷன். அந்த மேன்ஷன் இப்போ தன்னுடைய மனைவி பேரில் இருக்குது. தன் மனைவி இறந்தால் மட்டும்தான் அதுக்கு ஓனராக தான் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி, தன் மனைவி எப்படா இறப்பா அப்படின்னு சொல்லி ஒரு இளவு காத்தகிளியாக காத்துக்கிட்டு இருக்க வயசான ஒரு முதிய கதாநாயகன் ஒரு பக்கம். அதே நேரத்தில் இந்த மேன்ஷனை விட்டுட்டா இதை விட சீப்பாக எங்கேயுமே நமக்கு வீடு கிடைக்காது. அதனால நம்ம கொடுக்குற வாடகையை வச்சே இங்கே மெயின்டைன் பண்ணி கடைசி வரைக்கும் காலத்தை ஓட்டிடலாம். அதனால அந்த மேன்ஷனை விட்டு நாங்கள் காலி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க டெண்டன்ஸ் எல்லாம் இன்னொரு பக்கம். இறுதியாக நம்மளுடைய கதாநாயகன் நினைச்ச மாதிரியே, அதாவது அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த மேன்ஷன் இவருடைய கைக்கு வந்து சேர்ந்ததா. இதுதான் படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஒரு காமெடி ட்ராமா அப்படின்னு சொல்லி தான் ப்ரொமோட் பண்ணப்பட்டிருக்கு. பட் பர்சனலாக எனக்கு என்னவோ இதில் எக்கச்சக்கமான எமோஷனலான விஷயங்களும் இருந்ததாக தான் பட்டது. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய முதல் பாசிட்டிவாக எனக்கு பட்டது, இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸு, எல்லாருமே கொடுத்த கதாபாத்திரத்தை அற்புதமாக ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படின் தான் சொல்லணும். குறிப்பாக அமிதாப் பச்சனும் சரி, ஆயுஷ்மான் குரானாவும் சரி, ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் ஆயுஷ்மான் குரானாவுக்கு கூட இந்த படத்தில் ஸ்கோப் அதிகமாக கிடையாது. ஏன்னா இந்த படத்தை மொத்தமாகவே கிட்டத்தட்ட 95% சிங்கிள் ஹேண்டட்லி ஷோல்டரில் ஒதுக்கிட்டு போனது அமிதாப் பச்சன் தான். அவர் அவ்வளவு சூப்பராக அவருடைய பர்ஃபார்மன்ஸில் அந்த கதாபாத்திரத்தை மெருகேற்றிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்லணும்னா இந்த படத்தில் சின்ன சின்ன விஷயங்கள், எதுக்காக அவர் வந்து பாலிவுட்டின் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி சில சீன்ஸ்லாம் இருக்குது. இந்த வயசில் இந்த அவர் ஏற்று நடித்த இந்த கதாபாத்திரமே பார்த்தீங்கன்னா, ஒரு 75-79 வயசு இருக்கிற ஒரு நபர் கொஞ்சம் அந்த கூணல் விழுந்தால் எப்படி வயசானவங்க வந்து குனிஞ்சே நடப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம். அதுலேயும் அவர் கொஞ்சம் சாஞ்சிக்கிட்டே பார்த்துக்கிட்டே தான் நடக்கணும், அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் இந்த படத்தில் அவர் நடந்து வர்ற காட்சி அத்தனை இருக்குது. ஒரு சீனில் கூட, சார் முதல் சீனில் கொஞ்சம் வேறு மாதிரி நடந்தார்ல, இப்போ கொஞ்சம் ஸ்டெப்பு வேறு மாதிரி வைக்கிறார்ல அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காது. மனுஷன் அந்த அளவுக்கு வாழ்ந்துருக்கார் அந்த கதாபாத்திரமாகவே. அதே மாதிரியே இவருடைய, அமிதாப் பச்சனுடைய வயசு நமக்கு தெரியும், அவருடைய வயசுக்கு இந்த படத்தில் ஒரு இடத்துல ஒரு நபர்கிட்ட பேசும்போது 2500 x 12 எவ்வளவு, என்னது 30,000 அப்படின்னு சொல்லி, 30,000 அப்படின்னு ஒரு ஷாக்கில் அப்படியே சாஞ்சி மயங்கி அப்படி உட்கார்ற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. அது உண்மையாகவே தான் பண்ணியிருப்பார், அது ஒரு சாதாரண காட்சி தான் அது சின்ன பசங்களுக்கு. அவருடைய வயசு நபர்களுக்கு அப்படியே சாஞ்சி பின்னாடி உட்கார்றது, தொப்புன்னு உட்கார்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் எந்த அளவுக்கு இந்த நடிப்புங்கிறத விஷயத்தை நேசிக்கிறார் அப்படிங்கிறது அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு சூப்பராக அவர் பண்ணியிருக்கார். படத்தில் ரெண்டாவது பாசிட்டிவாக எனக்கு பட்டது, சுஜித் சர்க்கார் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது. ஆனால் இதனுடைய கதை, திரைக்கதை, வசனம் இது மூணையும் எழுதுனது ஜூஹி சதுர்வேதி அப்படின்னு சொல்லி ஒரு லேடி தான். பொதுவாக சுஜித் சர்க்காருடைய பல படங்கள்லாம் அவங்க தான் அந்த விஷயத்தை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய காட்சி அமைப்புகள் எல்லாம் அற்புதமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு ஒரு சீன் சொல்கிறேன், வீட்டில் ஒரு வயசானவங்க பெரியவங்க இருந்தாங்க, உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க அப்படின்னா டாக்டர் சொல்லும்போது கொஞ்சம் அப்படி அப்படி தப்பி தப்பி தான் சொல்லுவார், அது கொஞ்சம் கஷ்டம் தாங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. ஏன்னா கேட்குறவங்க மனநலமை எப்படி இருக்குமோ, அவங்களுக்கு அம்மாவோ ஒய்ஃபோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் தான் டாக்டர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த படத்தில் அப்படி ஒரு டாக்டர் சொல்லும்போது அமிதா திருப்பி கேட்பார், ஓ ஓகே ஓகே அப்போ போயிடுவாங்க இல்லை அப்படின்னு இவர் கேட்குற காட்சி ஒன்று இருக்குது. அதெல்லாம் சரியான ஒரு பிளேஸ்மெண்ட்டு. அந்த சீனை வேறு மாதிரி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா அதை வேறு மாதிரி காட்சி அமைச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு அற்புதமான காட்சி, இந்த மாதிரி காட்சி படத்தில் நிறையவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மூணாவது இந்த படத்துடைய பாசிட்டிவாக எனக்கு பட்டது இந்த படத்துடைய மியூசிக். சாந்தனுவாகட்டும், அபிஷேக் ஆகட்டும், அனுஜாகட்டும், மூணு பேரும் சாங்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பின்னாடி காட்சிகளோட தான் பாடல்கள் எல்லாமே ஓடுது. அதனுடைய ஆழம் தெரிஞ்சு அற்புதமாக பண்ணியிருக்காங்க சில மெலடி நம்பர்ஸ்லாம். இந்த படத்தில் ரெண்டு பாட்டுகள் ரெண்டுமே அந்தளவுக்கு அற்புதமாக இருக்குது, அதுவும் குறிப்பாக கதையோடு அந்த போக்கில் போகும்போது ஒரு பாடல் வரிகள் அதனுடைய ஆழம் என்ன, அதுக்கு ஏற்ற மாதிரி அற்புதமான ஒரு இசை அவ்வளவு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி சாந்தனு தான் அந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ணியிருக்காரு, அதுவுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது த்ரூ அவுட் த மூவியை. படத்தில் நாலாவது பாசிட்டிவாக எனக்கு பட்டது இந்த படத்துடைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு. இந்த படத்தில் அந்த ஃபாத்திமா மகள் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டிங் காமிக்கிறாங்க இல்லையா, அதுவே முதல்ல செட்டோ ஒரிஜினல் பில்டிங்கோ அது நமக்கு தெரியல. ஆனால் அதுக்குள்ளே எக்கச்சக்கமான வேலைப்பாடுகள் நிறைய பண்ணியிருக்காங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில். காரணம் என்னென்னா, அங்கே தங்கியிருக்கவங்க எல்லாம் வெறும் 30-70 ரூபா தான் வாடகை கொடுக்குறாள். யோசிச்சு பார்த்துக்கோங்க, இன்றைக்கி என்ன ரேட்டில் வந்து வாடகை போய்கிட்டு இருக்கு, ஆனால் வெறும் 30 ரூபா 50 ரூபா 70 ரூபா இவ்வளவு தான் வாடகை கொடுத்து தங்குற ஆளுங்க. அப்போ அந்த பில்டிங் எப்படி இருக்கும்,
அதை அந்த அளவுக்கு தத்ரூபமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க உள்ள இருக்கிற எல்லா வேலைகளும். இப்போ படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். படத்துடைய முக்கியமான ஒரே நெகட்டிவாக எனக்கு பட்டது இந்த படத்தில் இருக்க ஒரு ஸ்லோனஸ். இந்த படமே பேசிக்காக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, அவன் என்னென்னலாம் ஆசைப்படுறான், அதை ஆசைப்படுறது எல்லாமே கடைசியாக அவனுக்கு கிடைக்குதா அப்படிங்கிற முக்கியமான கதைக்களத்தை பேசா வச்சு தான் இவங்க அந்த கதையவே பண்ணியிருக்காங்க. அதனால உணர்வு பூர்வமாக பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. ரொம்ப கமர்ஷியலாக ஜாலியாக மசாலா கலந்த படமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய லேகிங் உங்களுக்கு தெரியலாம். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரியே நல்ல மெலட்ராமாக்கள், முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா மராத்தியை சேர்ந்த நல்ல மெலட்ராமாக்கள் படங்கள், அந்த மாதிரி படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸை கொண்ட ஒரு படம் தான் இது. ஆனால் கமர்ஷியல் கலந்து பாட்டு ஆட்டம் பாட்டம் இப்படி எல்லாம் சேர்ந்தாதான் எங்களுக்கு படம் பிடிக்கும் சார் அப்படிங்கிறவங்கள இந்த படம் கவர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான்.